சனிக்கிழமை நடைபெற்ற இந்தியா கூட்டணி சில முக்கிய முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்தின் முடிவு இந்தியா கூட்டணிக்கான பலத்தை பறைசாற்றி இருக்கிறதா அல்லது முரண்பாடுகளை சிக்கல்களை பறைசாற்றி இருக்கிறதா? உங்க முதல் கட்ட பார்வை என்ன சுமந்த்? இரண்டும் செய்திருக்கிறது என்றுதான் என்னுடைய கருத்து. முதல்ல வந்து திரு மல்லிகார்ஜுன் கர்கேய அந்த இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அது வந்து அந்த கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதை தாண்டி திரு நிதிஷ்குமார் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக ஒரு கன்வீனராக பொறுப்பு ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்தது. அதுவும் சரி, அதை தாண்டி மிக முக்கியமாக இந்த தொகுதி பங்கீட்டினுடைய டீடைல்ஸ் வந்து நன்றாக போய்கொண்டிருக்கிறது என்று கூறினார்களே தவிர, பிளஸ் இதுல ரெண்டு மம்தா பானர்ஜி அவர்களும் வந்து நேரடியாக பங்கேற்கவில்லை. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நிச்சயமா வந்து திரு கர்கேயை ஒருமனதாக அவர்கள் தேர்ந்தெடுத்தது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா பாஜக என்ன சொல்லும், ஆக்சுவலா சும்மா ராகுல் காந்தியை தான் பிரதமர் வேட்பாளராக அவங்க முன்னிறுத்துறாங்க, அதனாலதான் அவங்களை இது பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சார்ஜ், குற்றச்சாட்டை பாஜக வைக்கும். அதை தடுக்கும் வகையில் இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். இப்போ கர்கே தான் தலைவர்னு வச்சாக்க நிச்சயமா இப்ப ராகுல் காந்தியை பிரதம மந்திரி வேட்பாளராக அவர்கள் நிறுத்தப் போவதில்லை என்பது கிட்டத்தட்ட ஒரு டிக்ளேர்டு ஸ்டேட்மெண்ட். சோ இதை தாண்டி தொகுதி பங்கீடு, நமக்கு வரும் செய்திகள் என்ன, ஆம் ஆத்மி கட்சியிடையே டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அதே போன்று மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. மேற்கு வங்காளத்துல டிஎம்சி மூன்று இடங்களை கொடுக்க காங்கிரஸுக்கு கொடுக்க ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பதிலாக அசாம்ல இரண்டு இடங்களும் மேகாலயால ஒரு இடமும் கேட்டிருக்கிறார்கள். இது போன்ற செய்திகள் வந்திருக்கின்றன. என்னுடைய எதிர்பார்ப்பு நேற்றைய மீட்டிங்ல ஏதேனும் ஒரு தேதி கொடுத்திருக்க வேண்டும். அடுத்த கூட்டத்துக்கு தேதிங்கிறது ஓகே, நாங்க வந்து திருப்பியும் வீடியோ கான்பரன்ஸ் பண்ணுவோம் இல்லாட்டி நேரடியாக உட்கார்ந்து பேசுவோங்கிறது வேற. ஆனால் ஒரு தேதியை அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும். இந்த தேதியில் தொகுதி பங்கீடு ஐந்து மாநிலங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம், மூன்று மாநிலங்களுக்கு அறிவிப்போம், சம்திங். இல்ல, அதற்கு முன்பாகவே சுமந்த், நம்ம தொகுதி பங்கீடுக்கு முன்பாகவே தலைவர்களிடம் ஒரு இணக்கமான சூழல் இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன் நிதிஷ்குமார் ஒருங்கிணைப்பாளர் பதவி எனக்கு வேண்டான்ற முடிவை ஏன் எடுக்கிறார்? அவருக்கு எதிர்பார்ப்பே இல்லையா, இல்ல வந்து அவருக்கு ஏற்றாற்போல் இந்த கூட்டணி தலைவர்கள் நடந்து கொள்ளலையான்ற ஒரு கேள்வி வருது. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு கூட அவர் பாஜகவிடம் திருப்பி போகலாம். அவர் அத்தகைய நபர். அது பல முறை நம்ம பார்த்திருக்கோம். அவர் என்ன, நான்கு முறை சைடு மாத்தின ஆள். சோ அதனால வந்து ஐந்தாவது முறை அவர் மாற மாட்டாருங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் கிடையாது. சோ நான் நிதிஷ்குமாரை மட்டும் வைத்து இவர்களுடைய திட்டங்களை வந்து நம்ம முழுமையா வந்து பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீடு தான் குரூஷியல். இவங்க எதுக்காக ஒன்று கூடியிருக்கிறார்கள்? பாஜகவை வீழ்த்த வேண்டும். பாஜகவை எப்படி வீழ்த்த வேண்டும்? 400 தொகுதிகளில் ஒருங்கிணைந்து ஒரு பொது வேட்பாளரை பாஜக வேட்பாளருக்கு எதிராக நிறுத்த வேண்டும், கரெக்டா? சோ அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய மிஷன் வந்து அட்லீஸ்ட் தேர்தல் வரை அது சக்சஸ் தான். அது நடக்குமா அப்படிங்கிற பாக்குறதுக்கு தொகுதி பங்கீடு அறிவிக்கணும். அதுல சுமந்த், தொகுதி பங்கீடு அப்படின்ற இடத்தில் வந்து மேற்கு வங்கம் எந்த நிலையில மம்தா பானர்ஜி அவர்கள் அணுகுமுறை இருக்க போகுது, கேரளா எப்படி இருக்க போகுதுன்ற கேள்வி எல்லாம் இருக்கு. ஆனா இன்னும் இரண்டு மாதம் இதுல சுமந்த், இல்ல ஒரே ஒரு கேள்விதான், இன்னும் இரண்டு மாதங்கள்ல தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற சூழல்ல மம்தா பானர்ஜி உத்தவ் தாக்கரே எல்லாம் ஒரு முக்கியமான கூட்டத்துல கலந்து கொள்ளாமல் இருப்பது, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க இந்த கூட்டணி வியூகத்துல சீரியஸா இருக்காங்களான்ற ஒரு கேள்வியும் வருது. இல்ல, இதுல நான் வந்து உத்தவ் தாக்கரே கலந்துக்காம இருக்கிறதுல வந்து நான் பெரிய ஒரு விஷயம் நான் ஒரு மெசேஜ் பார்க்கல. ஏன்னா உத்தவ் தாக்கரே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த தொகுதி பங்கீடு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உறுதி ஆகிவிட்டது. என்சிபிக்கு எவ்வளவு இடங்கள், உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனாக்கு எவ்வளவு இடங்கள், காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு இடங்கள்ங்கிறது, பிளஸ் அந்த பிபிஏ வாஞ்சித் பகுஜன் அகாடின்னு பிரகாஷ் அம்பேத்கருடைய கட்சி, சமாஜ்வாதி கட்சி, இந்த ஐந்து கட்சிகளும் ஒன்றாக தேர்தலை சந்திக்க போவதாக ஏற்கனவே அறிவிப்பு வந்தாச்சு. அண்ட் கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு
ஒரு இடம் ரெண்டு இடங்கள் தவிர கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணியாச்சு. சோ நான் உத்தவ் தாக்கரே பத்தி கவலைப்படல, ஏன்னா மகாராஷ்டிரா மிகவும் முக்கியமான ஒரு மாநிலம், அங்கதான் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு பெருமளவில் இருக்கிறது. மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இத்தகைய பேச்சுவார்த்தைகள் கடைசி நிமிஷம் வரைக்கும் போகலாம். அங்கு என்ன சிக்கல் என்று பார்த்தீர்கள் என்றால், அதிரஞ்சன் லோக்கல் யூனிட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸா இருக்கட்டும், அதிரஞ்சன் சௌத்ரி ஆக இருக்கட்டும், மம்தா பானர்ஜியும் டிஎம்சிக்கும் ஒரு மிகப்பெரிய எதிரிகளாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சோ காங்கிரசுக்கு ஏற்கனவே இருந்த சீட்டையாவது நம்ம வாங்கணும், ஆனா இருந்த சீட்டே அவங்க மால்டா முர்ஷிதாபாத்ல ஜெயிச்ச இடம், காங்கிரஸ் சிட்டிங் எம்பி, அத சீட்டை கொடுக்கறதுக்கே நீங்க வேற ஒரு இடத்துல எனக்கு ரெண்டு சீட்டு கொடுன்னு கேக்குறாங்க. சோ அது வந்து எப்படி காங்கிரஸ் அணுக போறாங்கன்னு தெரியல. நான் எதிர்பார்த்தது, நான் எங்கு சிக்கல் வரும் என்று எதிர்பார்த்தேன் என்றால் பஞ்சாப்லயும் டெல்லியிலயும் வரும்னு. ஆனால் அங்கு வந்து பார்த்தோம்னா சர்ப்ரைசிங், இது வரைக்கும் வந்திருக்கிற செய்திகளில் காங்கிரஸ்க்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் பஞ்சாப் யூனிட் வந்து எக்காரணம் கொண்டும் கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் மீறி காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து 6 இடங்கள் பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சிக்கு கொடுக்குறாங்க, டெல்லியில 3 இடங்கள் காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ரஸ் இஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி, நாட் கிரேட் பட் சாட்டிஸ்ஃபேக்டரி, திருப்திகரமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முதல் கட்ட கருத்து குரூஷியல்,